ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளி கிழங்குக்கு சூப்பரான ஒரு தொட்டுக்கை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கை வேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான தொட்டுக்கை செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு வந்து சட்னி மரவள்ளி கிழங்கு கூடலாம் ரொம்ப பிடிக்கும், குழம்பு பிடிக்கும். சில பேர் வந்து ஊறுகாய் தொட்டுக்குவாங்க. நான் வந்து வெங்காய தொட்டுக்கை செய்ய போகிறேன், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் செத்திட்டு கிழங்கோட நான் இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரவுண்ட் ஷேப்பிலே கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஷேப்பு வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, அவ்வளோதான். இதை நம்ம கையாலே இப்படி இப்படி பண்ணாலே போதும். இதை வந்து நம்ம வந்து வேவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த டைமில் நம்ம இதுக்கான தொட்டுக்க வெங்காய சட்னின்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம செய்ய போகிறோம். ஸோ மூடி வச்சிடலாம், அப்போதான் கொஞ்சம் வேகமாக. சட்னிக்காக நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை தோல் எல்லாம் உரிச்சிட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா இடிச்சுக்கோங்க, ஏன்னா இடித்தாதான் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இடிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்தது வச்சிரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேன், எனக்கு ஒரு கணக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஊற்றிருக்கேன், நீங்கள் அளந்து கூட ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்டு போட போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக, செம வாசனையாக இருக்கும் இது கருவேப்பிலை போட்டோன்னா. நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், இது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிண்டிட்டேன், அவ்வளோதாங்க. இது இந்த சட்னி இட்லி தோசை கூட செம்மையாக செட் ஆகும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். மற்ற எண்ணெய் ஊற்ற முடியாது இதில், ஏன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிழங்கு வெந்துட்டுருக்கு, ஸோ அது ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா இது ரெண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குவோம். ஸோ நல்லா வெந்துருக்கு. நான் ரவுண்டாக கட் பண்ணேன், எல்லாமே உடஞ்சிருக்கு பாருங்கள், அப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி பீஸா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணிக்கு வடி கட்டி நம்ம எடுத்துட வேண்டியதான். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு கிழங்கு, எப்படி இருக்கு பாருங்கள். அப்போது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்போ கிழங்கு கிடச்சாலும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் விடவே மாட்டீங்க. அது தோசை இட்லிக்கெல்லாம் நீங்கள் சும்மாவே நம்ம வந்து அரைச்சி அதே இதே சாப்பிடாம இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.